ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் கேரளா ஸ்பெஷல் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் அவியல் வந்து நிறைய வகையான காய்கறிகள் பயன்படுத்தி தான் செய்வாங்க. ஸோ நாம் இன்னைக்கு வெறும் பூசணிக்காயை மட்டும் வச்சு ரொம்பவே ஈஸியாக நம்ம தெரியல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவியல் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த பூசணிக்காய் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூசணிக்காயை வேக வச்சிடலாம். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை பூசணிக்காயை தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு கடாய்க்கு மாற்றிடலாம். ரொம்பவே பொடிசாக கட் பண்ணிடாதீங்க, மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பூசணிக்காய் பாதி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுறலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா நமக்கு பூசணிக்காயை நல்லா தண்ணி விடும். இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் வேக வைங்க. பூசணிக்காய் வந்து 3/4 வாசி நல்லா வெந்துடும். இப்போ இந்த டைமில் நம்ம அவியலுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இது மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்திக்கோங்க, கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்கிறோம், அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் விழுது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடாது, இந்தளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும். அப்போ தான் அவியலோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இது ரோரமாக இருக்கட்டும். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா பூசணிக்காயும் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி வர ஆரம்பிச்சிடுச்சு. காய் வந்து ரொம்பவே கொலைய வெந்துடக்கூடாது, 70% வெந்துச்சுன்னா போதும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பூசணிக்காய் வேக வச்ச தண்ணி ஒருவேளை மேதை இருந்துச்சுன்னா அதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. கடைசியாக அவியலோட ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவியலுக்கு மெயினாக தேங்காய் எண்ணெய் விட்டு தான் தாளிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்திடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. வெங்காயம் அதிக வதங்கிடக்கூடாது, ஓரளவுக்கு ஈரப்பதம் போக வதங்கிச்சுன்னா போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பூசணிக்காயை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக இதை வதக்கிடுங்க. அதிக நேரம் வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாது, ஜஸ்ட் 1 நிமிஷம் போல் லைட்டாக வதக்குனீங்கனாலே போதும். அவ்வளோதான், பூசணிக்காய் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்திடலாம். கூடவே மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து உள்ளே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம், அவியலுக்கு குறைவாக சேர்த்திங்கனாலே போதும். ஏன்னா நம்ம பூசணிக்காவை வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால ஒரு 1/2 கப்பிலிருந்து 3/4 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு மூட வேண்டாம், மீடியம் ஹீட்டில் ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அவியல் ஓரளவுக்கு நல்லா திக்காகி பச்சை மிளகாய் சீரகத்துடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அவியல் ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்திக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி சேர்த்திக்கோங்க, அவியலுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இது மாதிரி கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் தயிர் வந்து திரிஞ்சு போன மாதிரி இல்லாமல் நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும், அவியலோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான், இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இது இப்போ லைட்டாக 1 கொதி வரட்டும், அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அவியல் நல்லா திக்காயிடுச்சு, பூசணிக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. ரொம்பவே கெட்டியாக விட்டுறாதீங்க, இந்தளவுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இப்போ இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சுட்டு இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திடுங்க.
சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விடுங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நம்மளுடைய விருப்பம்தான், நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்திக்கோங்க. பாருங்கள் இப்போ கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அவியலோட ஒன்றா சேர்த்திடலாம். கடைசியாக வாசனைக்காக பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லியலை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள் அவியல் முன்ன இருந்ததை விட இப்போ நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் கிரேவி மாதிரி எடுத்திங்கன்னா தான் ஆறுனதுக்கப்புறமா நமக்கு கரெக்டாக இந்தளவுக்கு இருக்கும். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான பூசணிக்காய் அவியல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் அவியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.